நீங்க ஜென்டில்மேன். அப்ப இதுக்கு முன்னால வெறும் மேன். சரிதான் போயா அண்ணா, பேண்ட போட்டு வாயா போயறனா பேசக்கூடாது அண்ணா. நீங்க இப்படியா இருங்க, நான் உங்க ரேட்டை ஏத்தி விடுறேன். சும்மாரியா ரேட்டை ஏத்துறத, வர்றவனும் வராம இருந்துட போறான், போர்ட்ட திருப்பி மாட்டிடுவான். அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்படியா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் கோர்ட்டில் பெரிய பெரிய கேசுகள் எல்லாம் வாதாடும் போது வேஷ தூக்கிவேன். ரேட்டையே தூக்கி வேணா? ஆமா, இது பேண்ட்ண்ணா. ஆமா, ஏன் இப்படி செஞ்சா என்ன? நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், இது நமக்கு உதவாது. சும்மா உங்களை சாந்தா இண்டஸ்ட்ரீஸ்ல லீகல் அட்வைசரா அப்பாயின்மெண்ட் இருக்கா? இப்ப போய் வேட்டிலும் காசு கொடுக்கணும் பேசிட்டு நீங்க பேண்ட்ல மாட்டி விட்டு பேசாதீங்க. அப்படி இருங்க, வாங்க வாங்க. டிரான்ஸ்போர்ட் போனதா என்ன? ரூட்டு தகராறு, கீழே போச்சு, நேரம் அப்பீலா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வக்கீலுக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்களா? கழிச்ச வச்சு ஒரு வக்கீல் நல்ல மடையை நான் பார்த்து. அதுக்கு பதிலா இந்த பாரு, நீ வந்து வந்த ரூட்டே தெரியல, பஸ் மாதிரி லேட்டா வந்திருக்க. சாட்சி வந்தாச்சு. வணக்கம். குமரனுங்க. இப்படி வா, எழுதல. நீ எதிராக சாட்சி? ரெண்டாம் சாட்சிங்க. கண்ணால பார்த்தனுங்க. நாராயணா, இந்த சந்தர்ப்பம் நடக்கும் போது ஒரு நீ மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லணும். என்னங்க இது? ஆறுமுகத்தை அவன் எடுத்து கீழே ஓட்டதும், அவங்க மச்சான் கொழுந்து வந்து அவனை ஒரே வெட்ட வெட்டி அவனை கொன்னதும், இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்தனுங்களே, எப்படிங்க அநியாயமா போயிட்டாச்சு சொல்லிட்டு. கோர்ட்ல ராமாயணத்தை தூட்டு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிங்க மனசாட்சிக்கு விரோதமா போயிட்டாச்சு சொல்றது? மை காட், மை காட், லீவ் இட். உனக்கு கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நான் என் ஜென்மத்தில் ஜெயிக்க போறதில்லை. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது என்ன? இது வந்து எழுதுற பேனாங்க அல்ல, கோர்ட்ல இது என்னன்னு கேட்பேன். நீ என்ன சொல்லணும்? தமிழ் குச்சின்னு சொல்லணும். எப்படிங்க என்ன சொல்லுவ? என்ன சொல்லுங்க. தமிழ் குச்சின்னு சொல்லணும். தமிழ் குச்சி, தமிழ் குச்சி, மூணு தலைவா சொல்றேன். இது என்ன? இது தமிழ் குச்சிங்க. வெரி குட், நான் ஜெயிச்சிட்டேன். இவரல்லவா வக்கீல்? இந்த நம்ம கேஸுக்கு இவர் தான் வக்கீல். அட்வான்ஸ் இந்த அப்படியே கொடு. எந்த கொடுக்குறேன்? யார் கையது? என்னதுண்ணா? அண்ணா நீ வாங்குறியா? உங்க மேல கேஸ் போட்டது சாந்தா. சாந்தா யாரு? பாலசுந்தரத்துடைய ஒரே மக. சொத்துக்களுக்கெல்லாம் ஏக வாய்ஸு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது? என்னங்க என்னங்க, நான் மனிதரா இருந்த வரைக்கும் என் சொத்துக்கள்லாம் எங்க அப்பா தான் காடியன். அதை விக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. அப்படியே அவர் வித்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லுது. அவன் சொல்றது இருக்கட்டியா, நியாயம் எது? இதையேதான் கோர்ட்ல நாலு பேர் மத்தியில பப்ளிக்கா கேட்டான். எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பாட்டன் சுத்தெல்லாம் வந்து சேரணும், அதான் நியாயம் அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த ஃபேக்டரிய சாந்தா பேர்ல தானே இருக்கு? அதான் இல்ல, அந்த பாலசுந்தரத்துக்கு சாந்தான்னு ஒரு ஆசனாகி அவ பேர்லதான் ஃபேக்டரிய இருக்கு. உண்மையை இவ்வளவு தூரம் திருச்சு பொய்யாக்கித்தான் கேஸ் நடத்தணும்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் யார் விரோதமா நடந்தாலும் சரி, நான் நடக்க தயாரான. என்ன பண்ற? சரியா பத்து மணிக்கு கோர்ட் வராண்டாவில வந்து நிக்கணும், அவ்வளவுதானயா? ஆமாயா. இத பாரு, இது மாதிரி நீ எனக்கு பணமா குணம் தள்ளு. நீயே படிச்சு காமி. இந்தாயா, வக்காலத்து 5 ரூபா, பேப்பர் 75 பைசா, ஸ்டாம்ப் 3 ரூபா, பிறவகை 5 ரூபா. அது என்ன பிறவகை? கோர்ட்டுக்கு உள்ளாரையும் வெளியாரையும் திடீர்னு செலவாவியா, அதான் பிறவகை. 20-25 ஆகும், 4-5 ரூபா போட்டுக்கலாம். புரியுதா? சரி, ஒத்துப்பாக்க 2 ரூபா. ஒத்துப்பாக்க 2 ரூபானா இப்ப சாதாரணமா பாக்கத்துக்கு அவ்வளவியா? யோ யோ, நாட்டுப்புற அறிவட்டத்தனமா கேக்குறீங்க. ஒத்துப்பாக்க 2 ரூபா, சீச்சி அந்த செலவு ஒரு 3 ரூபா. சீச்சியா? ஆமாயா. சீனா சில்லறை, சீனா செலவு, சீச்சினா சில்லறை செலவு, அது 3 ரூபா. மத்தபடி 1.25 ரூபா, அனாமத்து செலவு 2 ரூபா. ஐயோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா புடுங்காதே. மொத்தமா சொல்லிடு, மொத்தமா சொல்லிடு. எவ்வளவு ஆச்சு? இல்லையா, மிஞ்சி மிஞ்சி வந்தா 35 ரூபா, ஒரு 25 காசு தள்ளு. சொன்ன வந்த உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது?
எனக்காக நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? அப்பா வந்து சொன்னியாமே துணி வாங்கணும்னு. சரி, அப்பா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. பணம் எனக்கு நேரம் லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்க்கு போக வேண்டியது, வேண்டிய துணியை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது, மூட்டையை கட்டி புறப்பட வேண்டியதானே? இந்த வரையில புறப்பட வேண்டியதானே? பணத்துக்காக ஏன் கடந்து தவிக்கிற? உங்க அப்பா வக்கீல், அந்த கடைக்கார ஷிண்டு உங்க அப்பா கையில தான் மாட்டிட்டு இருக்கு. இன்கம் டாக்ஸ் கேஸ் முடியற வரைக்கும் தான் பாரு, நாம எது வேணா அந்த கடையில எடுக்கலாம். நாமங்கிறது என்னையும் சேர்த்துத்தான். ரொம்ப பழசா எடுத்துமா போட்டா பாத்திரம் கூட தரமாட்டான். புறப்படு. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் துணி. இப்படி மானத்தை விட்டுட்டு துணி வாங்கணுங்கிற அவசியமே இல்ல. எங்க அப்பா கட்சிக்காரர் தானே, வக்கீல் இல்லையே. அம்மா வச்சா குழந்தை, வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே ஏறம்மா. எங்க ஓடிட்டு இருக்கு? நின்னுட்டுதான இருக்கு. கண்ணாடி சரியில்லையா? வண்டி ஓடலமா, இன்ஜின் ஓடுத. உனக்கு காது சரியில்லையா? அப்படின்னு சொல்லுங்க. ஆ பண்ணிட்டு பத்தியா சொல்லணுமாக்கா. ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்பா சொல்லணுமா? இல்ல வேண்டாமா. ஐயோ, வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே தகராறு பண்ண ஏறுமா? வா. ஆமா, இந்த வண்டி யாருது? என்னது இல்ல சோழவன்னா கொலை கேஸ் பார்ட்டி இது. ஐயோ, வண்டியில போட்டா கொலை பண்ணா கொலை பண்றதா? இந்த வண்டியை போன அவ்வளவுதான் நீ ஏற? வேண்டாண்டி, எங்க அப்பா வாக்கிங் போக எனக்காக காத்துட்டு இருப்பார். நீ போயிட்டு வா. ஏண்டா சங்கடா பாப்பி? ஆமா, அந்த பயல பாத்துடன ஏன் இப்படி ஓடி ஒளிகிற? அவனுக்கு ஏதாவது கடன் கடன் கொடுக்கணுமா கேட்டியா? ஆமா, இன்னும் இல்ல. அப்ப கேட்க போறியா? என்னடாமா அண்ணா, அவ சத்தியம் தர்மம்னு பேசுறான். நீங்க வக்கீல், நமக்கு அதெல்லாம் யோ கேட்டா ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனமா வச்சுக்கோ. என் பொண்ணு கிட்ட இவன் இங்க வந்துட்டு போனா அவன் பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. சத்தியமூர்த்தி, சத்தியமூர்த்தி. ஆமா, அந்த விஷயத்தை என் பொண்ணு கிட்ட உளறி வச்சிடாதே. நான் உளரல. நானும் உளரல. நினைச்சேனே சத்திய சோதனையாமே. சத்தியண்ணா, நம்ம தினம் கோர்ட்ல புஸ்தத்து மேல அப்படி அடிச்சுட்டு அப்புறம் பொய்யா சொல்லல, அதான் சத்தியம். அப்ப சோதனை வேற இருக்கா? அம்மல் சாட்சி வந்திருக்கிறான், நிம்மல் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறான். யார் சொல்லி கொடுக்கறான்? நிம்மல் சொல்லி கொடுக்கறான். நான் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா. சரி, சில்லற கொண்டு வந்திருக்கியா ஐயா? ஆ, கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறான். யோ, பாக்கிய பூரா கொடுத்தா கேஸ் பூரா முடியும். அம்மல் கும்ஸ்தாக்கி எழுத்துக்குள்ளியும் டம் திசைக்கும் தான் பணம் கொண்டு வந்திருக்கிறான். கொண்டு வந்திருக்கல்ல? எடு. கும்ஸ்தாக்கி நம்மள் என்னத்தை கொடுக்கறான்? கும்ஸ்தாக்கி வேற ஏதாவது கொடு. கேஸ் முடிஞ்சது பிற்பாடு தரேன்னு எழுதி கொடையா? கேஸ் நிச்சயமா ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை நிமிழ்த்தி இருந்தாக்க அம்மல் எழுதி கொடுக்கறான். என்ன அது ஆரம்பத்துல அவசியம் பிடிச்ச மாதிரி? கிடையா பாக்கி எடுக்க சிகரெட். பணம் இல்லையா? அது 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 மறைக்கிற போய் சாட்சிய கூப்பிடு. நம்ம தூங்கவா வந்தா வாரா. அரே கும்ஸ்தா சார், வக்கீல் சார் சாட்சி கொண்டாட சொன்ன, அம்மள் கூட்டி போறா. அரே துட்டு, நிம்மல் துட்டும் சேர்த்து நம்ம வக்கீலுக்கே கொடுத்துட்டான். வந்திருக்கான் பாருங்க சாட்சி, நல்லா போய் சொல்லுவான். வித்த காட்டுறவன் போட வாங்க. இங்கே வித்த காட்டுறியா? போய் அவரை படுக்க போட்டு மேல துணியை போட்டு மூடி மெயிட்ட பா வச்சுடு. போட. என்னது
இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நடுரோட்டில் ஏன் வச்சுக்கிறோம்? தொழில் ரகசியத்தை நடுரோட்டிலே போடப்படாது சாப். இதுல மயிரிகிது. இது வேங்கடா. சரி, எப்படி சாப் சொல்லணும்? விவசாயின்னு சொல்லு. யோசிக்காதீங்க. ஈரங்கி அன்னைக்கு அம்ம ஒரு முழு ஆடா தரும். தெரியும், ஒரு ஆடு என்ன விலை பெறும்? 40 ரூபா பெறும். நீ ஆட்டை நடத்தி கொண்டு கிட்ட விடு, நான் அதை 45க்கு வித்துடுறேன். சரியான ஆடை கூட்டு வந்திருக்க பாரு, காரண வாங்குறேன். ஏன்னா இவன் சொல்றத நம்பறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கா? கறிக்கடை சொல்லண்டா. அமாங்கோ ஆயா, ஆயாவது பாட்டன பரம்பரம் பரம்பரையா வண்டி மைய மசிய மையனு நம்ப வச்சவன். புகையிலே தாயத்தை காமிச்சு கையிலே கட்டு, கழுத்திலே கட்டு, கண்டடத்துல கட்டுவாதே. ஏண்டா அப்பா, உடுக்கைய மறந்துட்டு வந்துட்டியா? அதையும் கொண்டு வந்து ஒரு வாட்டி அடிச்சு விட அண்ணா பாக்கட்டா. அண்ணா, இவன் ஆம்பளை எல்லாம் பொம்மராட்டியா மாத்துறானா? அப்படியா, முதல் இவனே மாத்து. அண்ணா, கோர்ட்ல உனக்கு என்ன வேலைன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? சண்டைப்பேட்டை மைதானத்துல மண்டே ஓடு வச்சு மயிரிக்கிறேன்னு சொல்லுவேன். தட்டானா? நாசமா போச்சு. யோ, இது கோர்ட் விவகாரம்யா? இப்படி சொன்ன ஜனங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறேன்னு உண்மையில ஒரு கேஸ் வரும். எல்லாம் அண்ணாதான் அபடத்துல கேளு. சரி, அது போகட்டும். பொய் சாட்சி சொல்ல சொல்லி நீ பணத்தை வாங்கினீ அண்ணு, எதிர்தரப்பு வக்கீல் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஏப்பா கஷ்டப்படுற, உள்ளறவே எச்சல் துப்பிக்க. நீ சொல்லப்பா. சந்தி அடிக்காதே சார். உள்கி போறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு உண்மையே சொல்லுவேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். பா, அவன் கால வாரிடுவான் போல் இருக்கு. அவசரப்பட்டு முன்னாடியே பணத்தை கொடுத்துறாத. இப்ப இது கோர்ட்டுன்னு நினைச்சுக்கோ. சுலேமான் கடையில கறி வெற்ற கத்தி எடுத்து ஒருத்தன் வெட்டவன் தானே, அவனே உனக்கு தெரியுமல்ல? தெரியும் சார். எப்படி தெரியும்? பார்த்தா தெரியும். யாரா சுத்த விவசாய கட்டவனா இருக்கான்? பார்க்காம எப்படி தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? சுத்த களிமண் மண்டை. களிமண் மண்டை இல்லை சார், இது ஒரு மிராசார் மண்டே. இதை பத்தி சொல்லல, ஒன்னே சொல்றேன். இவனோட பேசி பேசி மோசமா போச்சு, தயலாயிட்டேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்படியா கோர்ட்டுக்கு போக போறேன்? சின்ன உங்களுக்கு ரத்த மண்டே போ. எனக்கு அம்மாண்ணா, கீழே நம்மளுது மேல மிராசாருது. கோர்ட்ல கூண்டு ஏறின உடனே சுலைமான் பாய் கறிக்கடையில அந்த கந்தசாமி புகுந்து இவரை வலுச்சண்டை கிழித்து இவர் கறி வெட்ட கத்திய அந்த கந்தசாமி எடுத்து இந்த சுலைமான் கழுத்து அறுக்க முயற்சி பண்ணாரு. இதை நான் பார்த்தேன். சொல்லு. அரே அல்ல, அரே பயப்படாம சொல்லு, தைரியமா சொல்லு. ரெண்டு கண்ணாலே பாக்காததை எப்படி சா போய் சொல்லு? நீ கேக்குறதே நியாயம், ஆனா இது கேஸ். உண்மை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்யா, அது வேற கேஸ். வேற கேஸா? ஆமா ஐயா. சரி, இன்னொரு வாட்டி சொல்லு. ஒண்ணு இல்லையா, ரொம்ப சுலபம். அந்த கந்தசாமி கரிய சுலைமான் பாய் கரிய இல்ல கடக்கரிய கத்தி சுலைமான் பாயினுடைய இதுல கழுத்துல கரிய போட்டு. ஏன் பாய், ஆறு ஆறு வெட்டினது? பாய் பாய், நம்ம சொல்லிடுறா. நீ சொல்லிட. ஏன் பாய்? என் ஃப்ரெண்டு பா, வக்கீல் சம்பந்தத்தோட மக, நம்ம வீட்டுக்கு வருவாளே. வத்சலான்னு சொல்லுமா, எனக்கு தெரியாதா என்ன? யாரு, வக்கீல் குமாஸ்தாவா? ஆமாண்ணா, நானே சார். என்னையா, கொஞ்ச நாள உன்ன கண்ணிய காண்றது இல்ல, கேஸ் வரும்ல ஒண்ணு தெரிவிக்கிறதே இல்ல. அண்ணா, லெட்டர் போட்டிருந்தேன், வந்து சேரலையா உங்களுக்கு? ஐயோ, இந்த காலத்துல எந்த செய்தியுமே நேரா வந்து சொன்னாதான் கிடைக்கும் போல் இருக்குது. நீ லெட்டர் போட்டிருந்தா அது நிச்சயமா வந்திருக்கியா? இல்ல, நான் சத்தியமா லெட்டர் போட்டேன். சரியா, கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். அண்ணா, குழந்தை வத்தலா இருக்குது, அது துணி இல்லாம நிக்குது. ஐயா வக்கீல் இருக்காரு, அவர் வந்து கடை கூட்டி போய் துணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னாரு. இதை கடை கூட்டி போனா சும்மா இருக்குதுங்களா? ஆம்பளைங்க வாயால பேர சொல்றதுக்கே கூசுற அளவுக்கு என்னென்ன தேவை வாங்கிட்டு வந்து நிக்குதுங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி மூளைய குழப்புற? நீங்க நல்ல நேரத்துல வீட்டுக்கு புறப்படுங்க, என்ன பார்க்ல இறக்கி விட்டதா அப்பா கிட்ட சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரி, ரெண்டு பேரும் தனியா புறப்பட்டீங்கல்ல, அவ்வளவுதான். சாட்சி சமன்ல ஆரம்பிச்சு குறுக்கு விசாரணை வரைக்கும் போய் வாத பிரதிவாதம் வரைக்கும் வந்து. நீ என் கூட கார்ல வராம தனியா எங்க போன? வீட்டுக்கு போனேன். நீ யாரையும் வழியில பாக்கல?
இல்லையே. பாபுவ பாக்கல? வழியில பார்த்தேன். அவரை பார்த்துட்டால நீ குறுக்கு வழியா போன. அவரு தான் என் வழியில குறுக்க வந்தாரு. டைவரே, வண்டியில வண்டாரா வக்கீல் குமாஸ்தா? நான் கருவேப்பில குச்சியாட்ட இருப்பாரு. அவர் எங்க? இந்த மாதிரி சிவில் கேஸ்ல குழப்பம் வந்தா தலையா போயிடும். ஏன்னா இங்க போனா என்ன, மேல எத்தனை கோர்ட் இல்ல, எத்தனை செக்ஷன் இல்ல, வக்கீல் இல்லையா, குமாஸ்தா நான் இல்லையா, இத பாருங்க. பணம் மாத்திரம் இருந்தா வாழ்நாள் புறாவும் கேஸா ஆடிட்டு இருக்கலாம். ஆயுசு கெட்டியா இருக்க வேண்டாமா? ஆமா ஆமா, இப்படி அலைய விட்டு ஆயுசு எப்படியா கெட்டியா இருக்கும்? யார கேட்டா இங்க வந்த? வக்கீல பாக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிறேன், நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிற, இதோ வரண்டான்னு ஓசி காரில் ஏறிக்கிட்டு வந்துட்டு ஏதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கண்ணா? உங்க விவகாரத்துல என்ன ஏப்பா எடுக்கிறீங்க? என் கேஸ் தோத்து போயிடும்னா அது சொல்ல போயிடுறேன், அலைய விடாது. நீ அறிவில உனக்கு பெரிய மனுஷிட்ட பேசிட்டு இருப்ப, குறுக்க வந்து பேசுறீங்க, போயா போங்க போயா பாருண்ணா. உங்க கேஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் என் கேஸ் நடத்துற முழு பொறுப்பையும் உங்க வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆமா ஆமா, போயா போய் 10 பைசா அந்த வெத்தலை சீவர் வாங்கிட்டு வா, கையோட அண்ணாவுக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லப்பா. ஆமாமா, நீங்க சிகரெட் பிடிக்கவே முடியாது, நீங்க தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு. எதுக்கு நீ போய் வாங்கிட்டு வா, நான் குடிக்க பழகுறேன். போடா அப்படியே தேப்பிட்டு ஒன்று வாங்கிட்டு வா. என்ன இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு, 3வது தடவை வராம பாத்துங்க. சாவு எந்த நிமிஷத்துலயும் வரலாம்ப்பா. ஆமாமா, இது ஒண்ணுதானே அப்பீலுக்கே இடம் இல்லாத ஒரு எக்ஸ்பர்ட் தீர்ப்பு. என் மனைவி காலமான போது எனக்கு முதல் அட்டாக் வந்தது, அன்பு காட்ட வேண்டிய மகன் இறந்து போன போது 2வது அட்டாக் வந்தது. வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுல ஆண்டவன் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காட்டல. அதுல ஒண்ணு பார்த்தா வேணா, கஷ்டம் என்னைக்குமே தனியா வர்றதில்ல. அதே மாதிரிதான் அதிர்ஷ்டமும் கூட. ஒண்ணு வேண்டாம், வக்கீல் சம்பந்தம் என்கிட்ட வேற பாக்குறாரு, அவர் எடுத்துங்களேன். ஈ ஓட்டிட்டு இருந்தாரு, நான் போய் சேர்ந்தேன், 10 கேஸ்ல 10 பாயிண்ட் புடிச்சு கொடுத்தேன். அதுதான் இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சா நான் கவலைகளே இல்லாத மனுஷனாயிடுவேன். மாசம் 1000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஒரு வீடு என் மக்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் பிஏ பாஸ் பண்ணிடுவேன், அப்புறம் அவளுக்கு